ஓம் சாந்தி. 29/12/2020 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சங்கம் யுகத்தில் நீங்கள் பிராமண குலத்தினராக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்போது மரண உலகத்தின் மனிதரிலிருந்து அமரலோகத்தின் தேவதையாக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு டிராமாவின் மிக சரியான ஞானம் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், டிராமாவின் படி இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இப்போது இந்த உலகம் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பற்றதாகிவிட்டுள்ளது. நாம் மதிப்பு மிக்கதாக ஆக்க வேண்டும். இதில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது அப்படியே கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும். அதனால் நீங்கள் இந்த முழு உலகத்திலிருந்து எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். பாடல்: வரப்போகிற நாளைய சித்திரம் நீங்கள். ஓம் சாந்தி. சத்தியுகத்தில் உலகத்தில் எஜமானராக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து ஏறிப்படியில் இறங்கி இறங்கியே சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவில் வந்துவிட்டீர்கள். முதலில் சத்தோ பிரதானமாக இருக்கும்போது தங்க புத்தி உள்ளவராக இருந்தீர்கள். பிறகு ஆத்மா மீது கரைப்படுகின்றது. மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். குருட்டு நம்பிக்கை இருந்தது. எதையும் தெரிந்து கொள்ளாமல் யாருக்காவது பூஜை செய்வது அல்லது நினைவு செய்வது என்பது குருட்டு நம்பிக்கை என சொல்லப்படும். மேலும் தனது சிரேஷ்ட தர்மம், சிரேஷ்ட கர்மத்தையும் மறந்ததால் கர்மத்திலும் தர்மத்திலும் தாழ்வடைந்து விட்டுள்ளனர். பாரதவாசிகள் இந்த நேரத்தில் தெய்வீக தர்மத்திலிருந்து கீழானவராக ஆகிவிட்டனர். சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், அவருக்கு சரீரம் கிடையாது. இப்போது புள்ளியாக இருக்கும் ஆத்மாவிற்கு பூஜை செய்ய முடியாது. அதனால் அவரை பெரிய உருவமாக செய்கின்றனர். பூஜை செய்வதற்காக சிவனுக்கு பூஜை செய்வதாக நினைக்கின்றனர். ஆனால் அவரது வடிவம் என்ன என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா இந்த நேரத்தில் வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிய மாட்டீர்கள், நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்கிறார். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் இதே செய்தியை கொடுக்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கும் உரிமை உள்ளது. சிவ பாபாவின் குழந்தைகள் இல்லையா? அனைவரும் யாருடைய குழந்தைகள்? சிவ பாபாவின் குழந்தைகள். ஆகவே அனைவருக்கும் இந்த ஞானத்தை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தாய் தந்தைக்கு ஞானம் இருக்கும் என்றால் குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவார்கள். சிவ பாபாவை நினைவு செய்வுங்கள் என்று. சிவ பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒருவருடைய நினைவினால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். படிப்பில் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் இந்த படிப்பை படிக்க முடியும். இதில் புத்தகம் எதுவுமே வேண்டாம். எங்கே அமர்ந்திருந்தாலும் நீங்கள் படிக்க முடியும். புத்தி மூலம் நினைவு செய்ய முடியும். இந்த படிப்பு அவ்வளவு சுலபமானதாகும். யோகம் அல்லது நினைவின் மூலம் பலம் கிடைக்கிறது. நீங்கள் இப்போது உலகத்தின் எஜமானராகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா
ராஜயோகத்தை கற்பித்து தூய்மையாக்குகிறார். அது ஹட்டயோகம், இது ராஜயோகம். இதில் பத்தியம் என்பது மிகவும் நன்றானதாக இருக்க வேண்டும். இதில் பத்தியம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்ற அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக வேண்டும் இல்லையா? உணவு வானத்தின் பத்தியமும் அவசியமாகும். இரண்டாவது விஷயம், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போது பிறவி பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும். இது ராஜ்யத்தை அடைவதற்கான சகஜ ராஜயோகம் என சொல்லப்படுகின்றது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையாக போகிறது இல்லையா? இவர்களோ தூய்மையாகிவிட்டனர். பிறகு மருந்து முதலியனவற்றிற்கு பிறகு மருந்து மாத்திரை அவசியம் என்ன உள்ளது என அனைவருக்கும் சொல்வார்கள். அத்தகைய சமயம் வரப்போகிறது. உங்களுக்கு பாபா அப்படிப்பட்ட மருந்து தந்துள்ளார், மன்மனா பவா என்னும் மருந்து. அதன் மூலம் நீங்கள் 21 பிறவைகளுக்கு தூய்மையாகி விடுகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக தூய்மையாகி உண்மையான வைஷ்ணவராக வேண்டும். உணவு வானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிரேஷ்டமானவராக ஆவதற்கு ஸ்ரீமத்படி அவசியம் நடக்க வேண்டும். இரண்டாவதாக முரளியின் மூலம் தன்னை புத்துணர்ச்சி மிக்கவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் சத்துவ பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். முரளியை ஒருபோதும் ஒரு நாளும் கூட தவறவிடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. வரதானம் பிரிவுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்துவிடும். சிநேகத்தின் சொரூபமாகுக. விளக்கம், எது நண்பனுக்கு பிடித்தமானதாக உள்ளதோ அதுதான் அவர் மீது நட்பு வைப்பவருக்கும் விருப்பமானதாக இருக்கும். இதுவே அன்பின் சொரூபமாகும். நடப்பது, உண்பது, பருகுவது மற்றும் இருப்பது அனைத்தும் சிநேகத்திற்குரியவரின் மனதிற்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எனவே எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்கிறீர்களோ அது சிநேகத்திற்குரிய தந்தையின் மனதிற்கு விருப்பமானதா என்பதை முதலில் யோசனை செய்யுங்கள், யோசித்து பாருங்கள். அதுபோல் உண்மையான சிநேகம் கொண்டவர் ஆனீர்கள் என்றால் நிலையான யோகி, எளிதான யோகி ஆகிவிடுவீர்கள். நிலையான யோகி அதாவது நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். சிநேகமுடைய சுரூபத்தை சமமான சுரூபமாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் அமர பவா என்ற வரதானம் கிடைத்துவிடும். மேலும் பிரிவுக்கு சதா காலத்திற்காக விடை கொடுத்து விட்டதாக ஆகிவிடும். ஸ்லோகன், சுபாவத்தினை சரளமானதாகவும் முயற்சியினை கவனமுடையதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.